காற்று வெளிச்சம் போன்றவை வந்து தடுக்கப்படும் என்று இந்த வழக்கு நீங்க தொடரும் பொழுது அதன் கூடவே வந்து இன்ட்ரிம் ஸ்டே அதாவது தடைக்கால இடைக்கால தடை உத்தரவு என்ற ஒரு மனு போல் ஆர்டர் 39 ரூல் 1 & 2 பிரகாரம் அதுல வந்து நீங்க கேட்கும்பொழுது இந்த மாதிரி இது தடைப்பட்டு விடாமல் இருப்பதற்காக நீங்க இடைக்கால தடை உத்தரவு வாங்கலாம். இது கூடவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஒரு நீதிமன்ற ஆணையர் ஒருவரை நியமிக்கும்படி கேட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரி கோர்ட் வந்து ஒரு அட்வொகேட் கமிஷனர் ஒருத்தர் நியமிக்கும் பொழுது அவர் வந்து உடனே அந்த நாளிலேயே வந்து ப்ராப்பர்ட்டி சைட்டை வந்து பார்த்து இந்த மாதிரி கட்டணம் எவ்வளவு தூரம் அவங்க எழுப்பியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்து அதெல்லாம் நோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. எத்தனை அடி உயரம் அவங்க தோர் எழுப்பியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ இது அடியில் உங்கள் ஜன்னல் அமைந்திருக்கின்றது, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பலன் இருக்குதுன்னா, இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் தடயத்தில் வாங்கி அதை சார்வு செய்வதற்கு முன்பாகவே அவர் வந்து வேக வேகமாக இரவோட இரவாக கட்டணம் கட்டி நம்ம தோறி அழைப்பிடலாம் அப்படின்றதெல்லாம் நடக்காது. ஏன்னா உடனே அன்னைக்கு நீங்கள் மனு போட்ட அன்னைக்கே வந்து அட்வொகேட் கமிஷனர் இன்ஸ்பெக்ட் பண்ணி உடனே என்ன நிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி அன்றே உங்களுக்கு வந்து பார்த்துட்டு போவதால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நிரமான பலன் கிடைக்கும். ஆகவே நீங்கள் வந்து இடைக்கால தடை உத்தரவு கூறுவதும் கூட அட்வொகேட் கமிஷன் அப்பாயின்மெண்ட் சொல்லி ஒரு தனி மனுவும் தொடரலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இதில் உரிமை உண்டு. திண்டிவனத்திலிருந்து பழனிசாமி என்ற நேயர் எழுதியிருக்கும் ஒரு கேள்வி. ஒருவரிடம் என் தந்தை 25,000 ரூபாய் கடன் கொடுத்திருந்தார். அவர் ஒழுங்காக திருப்பி தராததால் பணம் வாங்கியவர் மீது ஒரு வழக்கு தொடுத்திருந்தார். இதற்கிடையில் கடந்த மாதம் என் தந்தை காலமானதால் நான் புதிதாக அவர் மீது வழக்கு தொடர முடியுமா? இதற்காக நீங்கள் புதிய வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தந்தையார் போட்ட வழக்கிலேயே உங்கள் தந்தையார் வந்து இறந்து விட்டார் என்பதை நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்தி தனியாக அதற்கென்று ஒரு மனு போட வேண்டும். உங்கள் தந்தையாருக்காக வழக்கு நடத்துவதற்கு அதனுடைய வாரிசுதாரர்கள் அதாவது லீகல் சர்டிஃபிகேட் வாங்கி வாரிசுதாரர்களாக உங்களை சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் நீதிமன்றத்துக்கு சொல்லி வாரிசுதாரர்களாக இருந்து நீங்கள் வாதியாக வழக்கை தொடர்ந்து நடத்தலாம். மயிலாடுதுறையிலிருந்து குப்புசாமி என்ற நேயர் கேட்டிருக்கும் ஒரு கேள்வி. பக்கத்து நிலத்துக்காரர் என் நிலத்தின் வரப்பை வெட்டக்கூடாது என கோர்ட்டில் தடை உத்தரவு வாங்கியிருந்தேன். அதையும் மீறி அவர் வரப்பை வெட்டி 2 அடிக்கு ஆக்கிரமிப்பு செய்து வேலி போட்டு விட்டார். இப்பொழுது நான் கேஸ் நடத்தினால் ஜெயிக்குமா? இந்த வழக்கில் தடை உத்தரவு வாங்கிய பிறகு அவர் அதையும் மீறி உங்கள் வரப்பை எடுத்துட்டு 2 அடி தள்ளி வேலி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அதே நீதிமன்றத்தில் இந்த மாதிரி கண்டெம்ப்ட் ஒன்று போடலாம், கோர்ட் அவமரியாதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு பெட்டிஷன் போட்டு ஒரு தனியாக மனு தொடரலாம். பட் இந்த வழக்கில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இப்போ அந்த வரப்பு 2 அடி இருக்கு இல்லையா, நீங்கள் பிரேயர் முதல்ல வழக்கு போடும்போது என்ன கேட்டிருப்பீங்கன்னா, பக்கத்தில் இருப்பவர் வந்து உங்கள் நிலத்தில் அத்துமீறி நுழையக்கூடாது, அந்த வரப்பை வந்து அவர் வெட்டக்கூடாது, அதனால் இந்த வரப்புக்கு நீங்கள் தான் உரிமையாளர் என்றும் அதை வந்து அவர் வெட்டக்கூடாது என்று தடை உத்தரவு வாங்கியிருக்கின்றீர்கள். பட் இப்போ இந்த வழக்கு வந்து நிலை மாறுபட்டிருக்கின்றது. இப்படி வரும்போது முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், அந்த பிரேயர் ஆஃப் த பிளைட் அதாவது அந்த அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் ஒன்று போட்டு அந்த பிரேயரே மாற்றணும். இந்த வழக்கு வந்து நீங்கள் எதற்காக போட்டிருக்கீர்கள் என்று சொல்லும்பொழுது நீங்கள் வந்து அந்த 2 அடி நிலம் இருக்கின்றதா அது நீங்கள் உரிமையாளர் என்று சொல்லுவது மட்டுமல்லாமல் அந்த 2 அடியில் அவர் ஆக்கிரமிப்பு செய்தார்லவா, அதை உங்களுக்கு திருப்பி தரும்படி கேட்கணும். அதாவது முதல்ல நீங்கள் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெங்ஷன் கேட்டிருப்பீங்க, இப்போ வந்து அது டிக்ளரேஷன் அண்ட் பொசஷன் அதாவது உங்களுக்கு வந்து அந்த உரிமை மீட்டு தரும்படி உங்களை அந்த பகுதியில் இருத்தும்படி நீங்கள் வழக்கு தொடரலாம். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து அந்த நிலத்தில் அந்த 2 அடி உங்களுக்கு வருதான்றது வந்து சர்வேயர் வச்சு முதல்ல அளந்து பார்த்து நிச்சயமாக பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய நிலமாக இருந்தால் கண்டிப்பாக டிக்ளரேஷன் பொசஷன் என்று போடும்போது நீங்கள் இந்த வழக்கில் வெற்றி பெற முடியும். இந்த நேயர் கேட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நான் ஒரு நிலத்தை 400,000 ரூபாய்க்கு விலை பேசி அக்ரிமெண்ட் போட்டு 1.5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் தொகையும் கொடுத்துள்ளேன். இப்போது நிலத்திற்கு சொந்தக்காரர் அதே நிலத்தை 600,000 ரூபாய்க்கு விலை பேசி விற்பதற்கு முயற்சி செய்கிறார். நான் கேட்ட பட்டா பத்திரம் எதையுமே கொடுக்கவில்லை. இதை நான் எப்படி தடுப்பது? சுப்பிரமணியன், உடுமலைப்பேட்டை. இங்கே அக்ரிமெண்ட் போட்டு ஒரு இடம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் வந்து நீங்கள் அக்ரிமெண்ட் போட்ட பிறகு கூட உரிமையாளர் வந்து இப்போ வேற ஒருத்தருக்கு விற்கிறாருன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து அவர் வேற ஒருத்தருக்கு இந்த நில உரிமையாளர் அதை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே வாங்க முடியாது. ஏன்னா கோர்ட்டில் இந்த மாதிரி இன்ஜெங்ஷன் இதுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னவென்றால், இது வந்து அந்த மாதிரி வழக்கு அல்ல, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டின் கீழே வருகின்றது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த வழக்கில் நீங்கள் கொடுத்த ஒப்பந்தம் இருக்கிறதுல அக்ரிமெண்ட், அந்த ஒப்பந்தத்தின் கீழே தான் நீங்கள் வழக்கு தொடர முடியும். அந்த அக்ரிமெண்ட்டில் பிரகாரம் நீங்கள் உரிமையாளர் வந்து எனக்கு இந்த நிலத்தை விற்க வேண்டும், நான் இந்த நிலத்தை வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய ஒப்புதல் வந்து அதில் தெரிவுபடுத்தி அந்த வழக்கு தொடர்ந்து அதன் மூலயமாக இப்பொழுது இவ்வளோ நாள் காலதாமதம் செய்ததற்கான பட்டா அதெல்லாம் கொடுக்காமலும் இருக்காரு அப்படின்னு கேட்டு நீங்கள் வழக்கு தொடர்றீர்கள் என்றால்
கண்டிப்பாக வந்து நீதிமன்றத்தில் உங்களுக்கு வந்து தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் நீங்கள் போட வேண்டிய வழக்கு வந்து அந்த ஒப்பந்தத்தின் பேரில் போட முடியுமே தவிர இதற்காக தனியாக ஒரு வந்து இன்ஜெக்ஷன் வாங்க முடியாது. இல்லை தவறி போய் இப்போ நீங்கள் அது வந்து அவர் வேற ஒருத்தருக்கு வித்துட்டா கூட நீங்கள் வந்து அதுக்காக நஷ்டஈடு இப்போ இழப்பு வந்து 4 லட்சம் வந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கின்றது என்று சொல்லியிருக்கீங்களோ அந்த மாதிரி நிலா வேல்யூ வந்து உயர்ந்திருக்கின்றது இல்லையா. அது இல்லாமல் நீங்கள் அதுக்கான நஷ்டஈட்டு தொகையை நீங்கள் ப்ரூவ் செய்தால், அதாவது நிறுவனம் செய்தால், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த நஷ்டஈட்டையும் கேட்டு பெற முடியும். சேலத்திலிருந்து கண்ணன் என்ற நேயர் கேட்டிருக்கும் ஒரு கேள்வி. எனக்கு வயது 25. எனக்கு அப்பா அம்மா கிடையாது. என் தாத்தா உயிருடன் இருக்கும் பொழுது என் பெயரில் வீடு ஒன்றை எழுதி அதற்கு கார்டியனாக என் மாமா ஒருவரையும் வைத்தார். அந்த வீட்டை ஒருவருக்கும் பாரதீனம் செய்யக்கூடாது என்றும் எழுதியிருந்தார். ஆனால் 3 வருடங்களுக்கு முன்பு என் மாமா அந்த வீட்டை விற்றுவிட்டார். நான் மைனராக இருக்கும்போது அதை விற்றதால் இப்போது நான் அதை கேட்க உரிமை இல்லை என்று சொல்கிறார். நான் வழக்கு தொடர முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் வழக்கு தொடர முடியும். அதுவும் குறிப்பாக இந்த வழக்கில் சொல்லணும்னா ஒரு முக்கியமான கட்டம் வந்து உங்களுக்கு ஒரு கால அவகாசம் இருக்கின்றது. எத்தனை நாட்களுக்குள் நீங்கள் வந்து வழக்கு போடலாம் என்பது. பொதுவாகவே மைனர்கள் வந்து பாதிக்கப்பட்டால் அவர்கள் மேஜராகி மேஜரான தேதியிலிருந்து 3 வருடத்திற்குள் அவர்கள் பாதிக்கப்பட்ட வழக்கை பதிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் கால வரம்பினால் பாதிக்கப்பட்ட வழக்காக கருத முடியும். உங்களுடைய வழக்கில் ஏறத்தாழ 17 உங்கள் வயது 17 இருக்கும் பொழுது உங்களுடைய சொந்தமான நிலம் வந்து பாரதீனம் செய்யப்பட்டது என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதாவது அந்த நிலத்தை வந்து பத்திரத்தில் வந்து தெளிவாக பாரதீனம் என்று சொல்லும்பொழுது அதை வந்து விற்பவோ இல்லை வேற அடமானம் போடவோ அந்த நிலத்திற்கு எந்த விதமான குந்தகம் இல்லாமல் பாதுகாப்பதற்காகத்தான் உங்கள் மாமா வந்து கார்டியனை பத்திரத்தில் எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவர் கார்டியனுக்கு வந்து அதை விற்பதற்கு எந்தவித உரிமையும் கிடையாது. நீங்கள் சொல்லியது போல உங்கள் 17வது வயதில் அவர் விற்றுவிட்டு இருந்தால் இப்பொழுது கண்டிப்பாக 20 வயது இருக்கும்போது உங்களுக்கு வந்து உரிமை இருக்கின்றது. நீங்கள் தாராளமாக வழக்கு தொடரலாம். இப்படி வழக்கு தொடரும் பட்சத்தில் உங்களுக்கு உரிய நிலம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் 21 வயது முடிவதற்குள் நீங்கள் வழக்கு தொடர்கின்றீர்கள். அதாவது மேஜராயிட்டு 3 வருடத்திற்குள் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வழக்கில் வந்து நீங்கள் வெற்றி பெற முடியும். இந்த கேள்வியை கேட்டிருப்பவர் முகமது பாஷா, ராணிப்பேட்டை. எனக்கு ஒரே வீடு உள்ளது. என் தந்தை இறப்பதற்கு முன்னால் அந்த வீட்டை என் மச்சான் பெயரில் உயில் எழுதி வைத்து விட்டார். இப்பொழுது என்னை 15 நாளில் வீட்டை காலி செய்ய சொல்லி வக்கீல் நோட்டீஸ் வந்துள்ளது. எனக்கு இந்த வீட்டில் உரிமை உண்டல்லவா? கண்டிப்பாக இந்த வழக்கில் உங்கள் வீட்டுக்கு உரிமை உண்டு. ஏனென்றால் இந்த உயில் எழுது என்பது சம்பந்தமாக வரும்பொழுது இந்து முகமதியன் சட்டப்படி கண்டிப்பாக 1/3 மேல்பட்ட எந்த ஒரு சொத்தின் மதிப்பையும் அவர்கள் வந்து உயிலாக எழுத முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லிய வழக்கின்படி உங்களுக்கு வந்து முழு சொத்தையுமே ஒரு பேரில் உயில் எழுதியிருக்கின்றார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த உயிலானது செல்லாது. அந்த 1/3 வரைக்கும் வேண்டுமானாலும் செல்லலாம். ஆகவே மீதி உங்களுக்கு அந்த சொத்தில் இருக்கும் உரிமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த உரிமையை நீங்கள் கேட்டு பெறலாம். அது மட்டுமல்லாமல் ஏதோ உடனடியாக வக்கீல் நோட்டீஸ் கொடுத்து உடனே உங்கள் காலி செய்ய சொல்ல வேண்டும், உடனே காலி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வழக்கறிஞர் மூலியமாக பதிலறிக்கை கொடுக்கும்பொழுது உங்களுக்கு அதில் என்ன உரிமை இருக்கின்றது என்பதை சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் இந்த மாதிரி 1/3 அதிகமாக அவர் உயில் எழுதி இருக்கின்றார் என்று சொல்லி அந்த உயில் செல்லாது என்ற கருத்தையும் அந்த மறுப்புரை அறிக்கையில் நீங்கள் சொல்லி செய்தால் வழக்கறிஞர் மூலியமாக அறிக்கை கொடுத்தால் கண்டிப்பாக நீங்கள் அதன் பிறகு காலி செய்ய சொல்லியோ அல்லது வேறு ஏதாவது வழக்கு வந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக அந்த வழக்கில் வந்து எதிர்வரை போட்டு நீங்கள் வழக்கை நடத்த முடியும். திருவள்ளூரை சேர்ந்த கேசவன் என்ற நேயர் கேட்டிருக்கும் கேள்வி இது. என் இடத்தில் குடியிருக்கும் வாடகைதாரர் என் மீது கேசிஐ பெட்டிஷன் போட்டிருக்கிறார். இனிமேல் நான் அவரை அந்த இடத்திலிருந்து காலி செய்ய முடியாது என்றும் அவர் மீது வழக்கு தொடர்ந்தாலும் அவர் பக்கம்தான் ஜெயிக்கும் என்றும் சொல்கிறார்கள். நானும் அவர் மீது வழக்கு தொடர சட்டத்தில் இடம் இருக்கிறதா? கேவியட் பட்சன் என்பது வேறு, அவரை வந்து காலி செய்யாமல் இருக்க வேண்டும் என்று அவர் மனு தொடர்வது வேறு. அதாவது காலி செய்யறது வீட்டு உரிமையாளர் வாடகைதாரர் என்று வரும்பொழுது அது தமிழ்நாடு பில்டிங்ஸ் ஆக்ட் பிரகாரம் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் தனியாக வரும். அந்த சட்டப்படி தனிப்பிரிவுகளில் நீங்கள் வந்து உரிமையாளர் என்னாத உரிய சட்டப்பிரிவின் கீழ் அதாவது வாடகை பாக்கி இருந்தாலோ அல்லது வந்து அந்த வீட்டுக்கு வந்து வேற ஏதாவது உங்களுக்கு சொந்த உபயோகத்தை தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக அந்த சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு தொடர்ந்து பெற முடியும். இப்போ அவர் வாடகைதாரர் கேவியட் போட்டிருக்காரு, கேவியட் பெட்டிஷன் போட்டிருக்காரு என்பதனால் உங்களுடைய உரிமைகள் எந்த விதத்திலும் பாதிப்பது கிடையாது.
நான் கேவியட் பெட்ஷன் என்பது வந்து அதனை நீங்கள் போட்ட தேதியிலிருந்து சரியாக 3 மாதம் வரைதான் அதற்கு உயிர் இருக்கின்றது. அந்த 3 மாதத்திற்குள் அந்த கேவியட் பெட்ஷன் எதற்காக போடுகின்றார்கள் என்றால், அவர்களுக்கு தெரியப்படுத்தாமல் அவர்களுக்கு அறிக்கை கொடுக்காமல் நீதிமன்றத்தில் எந்தவித உத்தரவும் அவர்களுக்கு பாதகமாக பிறப்பிக்கக்கூடாது என்பதற்காக கேவியட் போட்டிருக்கலாம். இது எதற்காக கேவியட் போட்டிருக்காருன்னா, அது வந்து வாடகைதாரர் நீங்கள் காலி செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு போட்டோம்னா அந்த மாதிரி கேவியட் போட முடியாது. இருந்தாலும் வழக்கு வேண்டுமானாலும் தொடரலாம். பலாத்காரமாக வன்முறையால் நீங்கள் காலி செய்யக்கூடாது என்பது வேண்டுமானால் வழக்கு தொடரலாமே தவிர, இப்படி தனியாக கேவியட் போட்டார் என்று சொல்லினாலே அவரை காலி செய்ய முடியாது என்பது வந்து கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்குரிய உரிமைகள் தனியாக உண்டு. இது 3 மாதம் வரை தான் இந்த கேவியட் பட்சன் என்பது இருக்கும். ஆகவே நீங்கள் கேவியட் பட்சன் இருக்குதுன்றதுனாலே நீங்கள் வாடகைதாரர் வந்து நம்ம காலி செய்ய முடியாது, இல்லை நம்ம வழக்கு தொடர முடியாது, இந்த வழக்கு வந்து நமக்கு சம்மந்தம் இல்லாது, அந்த மாதிரி எதையும் நீங்கள் நினைக்க வேண்டாம். கேவியட் பட்சனில் நீங்கள் போயிட்டு சரியான முறையில் வந்து அது முதல் மாதத்தை இரண்டாம் உடனே நீங்கள் வந்து ஆஜராயிட்டு அது சொன்னீங்கன்னா அந்த மனு கூட தள்ளுபடி செய்யலாம். அது தேவையில்லாத ஒன்றாக கூட இருக்கலாம். ஏன்னா 3 மாதத்திற்கு வரைக்கும் தான் அது உயிர் இருக்குது. உடுமலைப்பேட்டையிலிருந்து சந்திரசேகர் என்ற நேயர் கேட்டிருக்கும் ஒரு கேள்வி. எங்கள் ஊரில் வஜ்ரம் சாயம் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்க உள்ளார்கள். அது மிகவும் சுகாதார கேடு உள்ளது என்றும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் எங்கள் ஊரில் உள்ள ஏரிக்கு பக்கத்தில் இது இருப்பதால் குடிநீரும் கெட்டுவிடும் அபாயம் இருக்கிறது. இந்த தொழிற்சாலையை ஆரம்பிக்காமல் தடுக்க முடியுமா? கண்டிப்பாக இப்பொழுதெல்லாம் ஃபேக்டரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து ஆரம்பிப்பதற்காக அவர்கள் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும். அது வாங்கின பிறகு தான் எந்த ஒரு தொழிற்சாலையும் ஆரம்பிக்க முடியும். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி வஜ்ரம் அந்த சாயம் அப்படின்னு சொல்லும்போது அதில் கழிவு பொருட்கள் வந்து இந்த கழிவு நீரானது அதுவும் ஏரிக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லும்போது அந்த குடிநீரோடு கலக்கும்போது கண்டிப்பாக உடல்நலத்துக்கு கேடு தான் வரும், தீங்கு தான் இருக்கும். இப்போல்லாம் அதனால தான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். உதாரணமாக சொல்லணும், பல ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த தோல் தொழிற்சாலை ஒரு உதாரணமாக சொல்லலாம். இப்போ இந்த வாணியம்பாடி, ஆம்பூர், ராணிப்பேட்டை போன்ற பல்வேறு தோல் தொழிற்சாலைகள்லாம் முன்னர் இந்த கழிவு நீரானது நேரடியாக சுத்திகரிக்கப்படாமல் அப்படியே விடுவதனால் அது நிலத்துக்கு கீழே ஊறி நிலத்தடி நீரெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்றது பல ஆண்டுகாலமாக இருந்து வருகின்ற ஒரு எண்ணம். இதற்காக வந்து ஒரு அசோசியேஷன் வந்து ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த மாதிரி இது பாதிக்கப்படுது உடல் நலத்திற்கோ, அதனால் பாதிக்கப்படுது நிலத்தடி நீர் கிடைக்கின்றது அப்படின்ற மாதிரி. இந்த வழக்கில் வந்து உச்சநீதிமன்றமானது இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு ஸ்ட்ரிக்டாக